பாரதிய ஜனதா கட்சி துவங்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்டு அது தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமாக நிதி பெற்றதாக ஒரு பட்டியல் போட்டிருக்கிறாங்க. ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி. ஒரு செய்தியை வெளியிடுகிற போது காட்சி ஊடகங்களாக இருந்தாலும் பத்திரிகைகளாக இருந்தாலும் அந்த செய்தி உண்மையா தவறா வெரிஃபை பண்ண வேண்டாமா? தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலம் நிதி பெற்ற கட்சிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒன்று, அவங்களும் நிதி வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து பல நாளேடுகள் வந்திருக்கு. நேற்று பல தொலைக்காட்சியில் செய்தியாக வந்தது. துவக்கத்திலிருந்தே என்னைக்கு மத்திய அரசாங்கம் தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமாக அரசியல் கட்சிகளுக்கு நிதி வழங்கலாம் அந்த ஸ்கீம் வந்து தூங்கின காலத்திலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதை எதிர்க்கிறோம். ஒரு பைசா கூட அந்த திட்டத்தின் அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிதி பெறலை. அதற்காக அந்த ஸ்கீம் சொல்ற அடிப்படையில் தனியாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கணக்கும் ஆரம்பிக்கிறேன். எல்லாவற்றுக்கு மேலாக அந்த திட்டம் சரியானதல்ல, வெளிப்படைத்தன்மைக்கு எதிரானது, அரசியல் சட்டத்துக்கு எதிரானது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்டு பல்வேறு தொடுத்து வழக்கில் தான் நேற்று தீர்ப்பு வந்தது. ஆரம்பத்திலே எதிர்த்தோம், ஒரு பைசா கூட வாங்கலை. அதுக்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த நிதி பெறுவதற்காக நான் கணக்கையும் தூக்கலை, அதை எடுத்து வழக்கு போட்டோம், நல்ல தீர்ப்பு வந்து. இதற்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதில் நிதி பெற்றிருக்கிறது என்று பட்டியல் போடுவது என்பது அது பத்திரிகை தர்மத்துக்கு அழகானதல்ல. அந்த செய்திகளுக்கு அவங்களே மறுப்பு தெரிவிக்கணும், திருத்தம் போட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ஊடகங்களை நான் கேட்டுக்க விரும்புகிறேன்.